வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். பல விருதுகளை பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவினையொட்டி புதுச்சேரி கவர்னர் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுவை கவர்னர் தமிழிசை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவின் இசைக்குயில் லதா மங்கேஷ்கர் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் தனது இனிய குரல் வளத்தால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இசை ரசிகர்கள் அனைவரின் நெஞ்சங்களிலும் நிறைந்திருந்தார் என்றும் அவரை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவின் இசைக்குயில் என்று போற்றப்பட்ட பாரத ரத்னா லதா மங்கேஷ்கர் மறைவு செய்து மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிப்பதாகவும் தனது 13 வயதில் பாட துவங்கி தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய மக்களின் மனதை இன்னிசை குரலால் ஆட்சி செய்தவர் லதா மங்கேஷ்கர் என்றும் பல்வேறு இந்திய மொழிகளில் 30,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அவர் இந்தியாவின் இசை ராணியாக பலம் வந்தவர் எனவும் வேறொருவரை விட்டு நிரப்ப முடியாத வெற்றிடத்தை அம்மையாரது இழப்பு ஏற்படுத்தியுள்ளது எனவும் இது அம்மையாரின் திறமைக்கும் உழைப்பிற்குமான சான்றாகும் எனவும் அம்மையாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைவரின் ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர்களை ஒற்றர்களாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளதற்கு பாஜக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் விஜய் சந்திப்பு தொடர்பான யூகங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்க முடியாது என்றும் தங்கள் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் முதலமைச்சர்தான் கூட்டணி தலைவர் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைவர் சாமிநாதன் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பாஜக தலைவர் சாமிநாதன் ஆளுநர்களை ஒற்றர்களாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். அவருக்கு புதுச்சேரி பாஜக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் ஆளுநர்களை ஒற்றர்களாகவும் தொலைபேசியை ஒட்டு கேட்பவர்களாகவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் காங்கிரஸ் ஆட்சியில் 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆளுநர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஆட்சிகள் கலைக்கப்பட்டது என்றும் நாராயணசாமி இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒற்றர்களாக எப்படி செயல்படுகின்றனர் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்திட மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வருகின்ற புதன்கிழமை புதுச்சேரி வரவுள்ளதாக கூறிய அவர் புதுச்சேரியில் உள்ள வாரிய பதவிகளை நிதியை சரி செய்த பின் தருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினருக்கு வாரிய தலைவர் பதவி அளிக்கப்படும் என்றும் கட்சி என்றால் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், அதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முழுமையாக 5 நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் முதலமைச்சர் ரங்கசாமி நடிகர் விஜயை சந்தித்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் முதல்வர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், அது அவரின் தனிப்பட்ட விவகாரம் எனவும் விஜய் சந்திப்பு தொடர்பான யூகங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்க முடியாது என்றும் தங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது, அதில் முதலமைச்சர்தான் கூட்டணி தலைவர் என்றும் இருவரின் சந்திப்பு குறித்து சரியான தகவல் அல்லது முடிவு தெரிந்தால் அப்போது இதுகுறித்து தங்கள் தலைமை முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜயை அவரது நீலாங்கரை இல்லத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசிய விவகாரம் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடிகர் விஜயை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசியது புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து அதிமுகவின் புதுவை கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளரான முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாநில மக்கள் வளர்ச்சி திட்டத்துக்காக மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்திக்க நேரம் இல்லை என்றும் அதிமுகவின் வாக்குகளை பெற்று முதல்வரான நிலையில் எங்கள் கட்சி தலைவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவிக்க கூட வழி தெரியவில்லையா எனவும் நடிகரை மட்டும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க நேரம் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணியில் உள்ள அதிமுக முதல்வரை விமர்சித்திருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் இரும்பை ஊராட்சி கோட்டக்கரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், ஸ்ரீ ஐந்து பிள்ளைராசா ஆலயம், ஸ்ரீ இளங்காளியம்மன் ஆலயம், ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ தாண்டுமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ வெள்ளம் தாங்கி ஐயனாரப்பன் ஆலயம், ஸ்ரீ எல்லைப்பிடாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ முருகன் வள்ளி தேவானை ஆலயம், ஸ்ரீ மூத்துமாரியம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களுக்கு ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று யாகசாலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு
பட்டு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணாஹுதி, விநாயகர் வழிபாடு மற்றும் தீபாரதனை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ தாண்டுமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு கலைத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள் மற்றும் கோட்டக்கரை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காணாமல் போன தன் மகனை அவரது புகைப்படத்தைக் கொண்டு தனி ஒரு நபராக 2 ஆண்டுகளாக தேடி அலையும் தூத்துக்குடியைச் சேர்ந்த 70 வயதுடைய தாய் தன் மகனை தேடுவதற்காக தான் அணிந்திருந்த நகைகளை விற்று இதுவரை 60,000 ரூபாய் செலவழித்துள்ள சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த குருசாமி, பேச்சியம்மாள் இவர்கள் அங்கு சலவை தொழில் செய்து வருகின்றனர். இந்த தம்பதியரின் மகன் ரவி, இவர் கடந்த 2019 புதுச்சேரி வந்தபோது விபத்து ஒன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பேச்சியம்மாவிற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து 2019 முதல் புதுச்சேரிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக 21 முறை வந்து தேடிவிட்டு சென்றுள்ளார். தன் மகனை தேடி புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த பயனும் இல்லை என்றும், இருந்தாலும் அரசு மருத்துவமனை புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதுமாக தேடி அலைந்த பேச்சியம்மாள் தனது மகனை தேடுவதற்காக மட்டுமே தனது கழுத்தில் காதில் இருந்த நகைகளை விற்று சுமார் 60,000 மேல் செலவு செய்துள்ளார். பணம் தற்பொழுது கையில் இல்லை என்பதால் அடுத்த முயற்சியாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பேச்சியம்மாள் சந்தித்து காணாமல் போன தனது மகனை கண்டுபிடித்து தர கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரது மகனை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் தன்னிடம் வைத்துள்ள பையில் மகனை கண்டுபிடிக்க மனுக்கள், புகைப்படங்கள், தொலைபேசி எண்கள் வைத்துள்ள அவர், சாலைகளில் யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் தனது மகனின் புகைப்படத்தை காண்பித்து மகனை விசாரித்து கண்டுபிடித்து தரும்படி கதறும் அழும் காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து புதுச்சேரியை நம்பி வந்துள்ள இந்த மூத்தாட்டியிடம் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் தாமதிக்காமல் அவரது மகனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக தற்பொழுது உள்ளது. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் சப் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சப் சென்டர் மருத்துவர் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக இன்னர்வில் சங்க தலைவி ஸ்ரீதேவி மற்றும் சாதனா ராஜராஜன், மீரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து மருத்துவ அதிகாரி பேசுகையில் புற்றுநோய் எவ்வாறு உண்டாகிறது, நோயிலிருந்து நாம் எப்படி தடுப்பது என்பது குறித்து விளக்கி கூறினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார அதிகாரி லில்லி புஷ்பா மற்றும் சக ஊழியர்கள் செய்திருந்தனர். 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் புசிட்டேரி பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கடந்த 5 நாட்களாக கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வந்தன. இதில் புதுச்சேரியில் உள்ள 8 கிரிக்கெட் அகாடமிகள் இடையேயான 16 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் போட்டிகள் ஹோட்டல் சுமித் பேலஸில் நடைபெற்றது. சுமித் டிராபி பிப்ரவரி 1 முதல் 5 வரை நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் வெங்கட்ராமன், பாரத் பெட்ரோலியம் பத்மாவதி ஏஜென்சி மேலாண் இயக்குநர் ரகுத்மன், பாரத் பெட்ரோலியம் ரஞ்சித் ஏஜென்சி மேலாண் இயக்குநர் ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இறுதிப் போட்டியில் 2 அணிகள் தகுதி பெற்ற நிலையில் டீம் சுமித் முதலிடத்தையும், ஜாக்வார் கிரிக்கெட் அகாடமி 2 இடத்தையும், நெய்யம் கிரிக்கெட் அகாடமி 3 இடத்தையும், கில்பர்ட் கிரிக்கெட் அகாடமி 4 இடத்தையும் பிடித்தது. மேலும் போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு ஆட்டநாயகன் விருது, தொடர் நாயகன் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசினார். அப்போது புதுச்சேரியில் தற்போது கிரிக்கெட் போட்டி சிறப்பான முறையில் நடந்து வருகிறது, மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தோல்வியடைந்த அணிகள் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி எனும் இலக்கை அடைய பாடுபட வேண்டும் என்று பேசினார். புதுச்சேரியில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி இந்திய அணியில் இடம்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஸ்ரீ காலதீஸ்வர வரதராஜ பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஸ்ரீ காலதீஸ்வர வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், விசேஷ ரவ்யாஹுதி, பூர்ணாஹுதி, 3 கால யாகபூஜை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலை விசேஷ சாந்தி, 4 கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு விசேஷ ரவ்யாஹுதி, பூர்ணாஹுதி நடத்தப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் யாககுண்டத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதேபோல் பரதராச பெருமாள் கோவிலில் உள்ள கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உசிட தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட் பகுதியில் உள்ள புற்றுமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குர்மாம்பேட் பகுதியில் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பு காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் பூரணாகுதி நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். ரெடியார்பாளையத்தில் உள்ள ஊனமுற்றோர் இல்லத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலனின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அவரின் ஆதரவாளர்களான அருண், ரவி, அய்யனார், பாஸ்கர், சந்தனம், வினோத் மற்றும் மணி, முத்து, ஸ்ரீதர், விக்கி, டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உணவுகளை வழங்கினார்கள். மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளையில் உள்ள முதியோர்களுக்கு உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் சமூக நலத்துறை மருத்துவர் ரொட்டேரியன் டாக்டர் வேதப்பிரியா முதியோர்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ரோட்டரியன் டாக்டர் ஸ்ட்ரெல்லா புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளையின் நிறுவனர் கீதா சந்திரு உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சமூக சேவர்கள் ராமன், சக்திவேல், ஜெனோவா மேரி மற்றும் சேக்கிழார் அறக்கட்டளை விலையினூர் வெங்கடேசன் உட்பட பலர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை பட்டமால் நகர் ஆலை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி ஆலய வளாகத்தில் வேலுமணி லட்சுமி மற்றும் முருகேசன் விஜயா ஆகிய குடும்பத்தார் ஏற்பாட்டின் பெயரில் ஸ்ரீ யோக விநாயகர் ஸ்ரீ நாக சிலைகள் பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் டாக்டர் வெற்றிசெல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜாமணி, விநாயகமூர்த்தி, விக்னேஷ், பழனி, அசோக், ஆனந்தி, குப்பமால், கண்ணகி மற்றும் கோவில் நிர்வாகிகள் தர்மலிங்கம், பிச்சை நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 279 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 192 நபர்களுக்கும் காரைக்காலில் 68 பேர், ஏனமில் 14 பேர், மாகையில் 5 பேர் என மொத்தம் 279 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்பொழுது 4152 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவர் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1948 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 158,086 நபர்களுக்கு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 164,186 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணையாக 923,983 பேரும், இரண்டாம் தவணையாக 609,942 பேரும் செலுத்தியுள்ளதாகவும், பூஸ்டர் தடுப்பூசி இதுவரை 9,339 பேர் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும், மொத்தமாக 15,43,264 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பழம்பெரும் பாடகியான லதா மங்கேஷ்கர் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 92. இந்தி, தமிழ் என 36 மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடிய அவரது மறைவு இசை ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாடகி லதா மங்கேஷ்கரின் உடலுக்கு இறுதி சடங்கு மராட்டிய மாநில அரசின் மரியாதையோடு நடத்தப்படும் என்றும் மும்பை சிவாஜி பூங்காவில் மாலை 6:30 அரசு சார்பில் இறுதி சடங்குகள் நடைபெறும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லதா மங்கேஷ்கரின் மறைவை தொடர்ந்து 2 நாள் தேசிய துக்கமாக அனுசரிக்கப்படுவதாக கூறியுள்ள மத்திய அரசு நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயினில் கொரோனா வைரஸ் தொற்று ஆட்டம் போட்டது. தற்பொழுது அது அடங்கி வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதத்தில் 14 நாட்களில் 1,00,000 பேரில் 3,400க்கும் அதிகமானோரை தொற்று பாதித்தது. தற்பொழுது 3,400 என்ற எண்ணிக்கை 2,299 குறைந்துள்ளது. அங்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை படுக்கை வசதிகளில் 19.96% கொரோனா நோயாளிகள் ஆக்கிரமித்துள்ளனர். ஒரு மாதத்தில் இது 20% குறைந்துள்ளது. இந்நிலையில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என பிறப்பித்த உத்தரவை அடுத்த வாரம் ஸ்பெயின் அரசு ரத்து செய்யும் என்றும் அந்த நாட்டின் சுகாதார மந்திரி கரோலினா டேரியாஸ் தெரிவித்துள்ளார். அங்கு இதற்கு முன்பு கடந்த ஜூன் மாதம் கட்டாய முகக்கவச உத்தரவு ரத்தானதும் பின்னர் கடந்த டிசம்பர் 23 மறுபடியும் அமலுக்கு வந்ததும் நினைவு கூறத்தக்கது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான 14வது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வருகிறது. இதில் ஆன்டிகுவாவில் நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. இங்கிலாந்து அணி 44.5 ஓவர்களில் 189 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து இந்திய அணி 47.4 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 195 ரன்களை எடுத்து வெற்றி பெற்று 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்துள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல் புதுச்சேரி.